ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. லாஸ்ட் டைம் நம்ம ஒரு சூப்பரான ஃபீல் குட்டான ட்ராமாவை பார்த்தோம். ஸோ அதை அப்படியே மைண்ட் இருந்து கழட்டி வச்சுட்டு புது ட்ராமாவுக்கு ரெடி ஆயிடுங்க. இது ஒரு த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு வச்சுக்கலாம், இன்வெஸ்டிகேஷன், க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், சைக்காலஜிக்கல், இந்த மாதிரி நீங்கள் எதோ வேணால் வச்சுக்கலாங்க. ஏன்னா எல்லாமே இதுக்குள்ளே அவ்வளோ கொட்டி கிடக்கு. பேசிக்காக வந்துட்டு இப்போ சஸ்பென்ஸ் த்ரில்லர்னால் உன்னை சஸ்பென்ஸாகவே கொண்டு போய் த்ரில்லராக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க, அந்த ஜானரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாமே கலந்தது, சஸ்பென்ஸும் இருக்கும், இன்வெஸ்டிகேஷனும் இதுக்குள்ளே இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சைக்காலஜிக்கலாகவும் உள்ள சில பிரச்சனைகள் இருக்கும். அண்ட் தென் கரப்ஷனை பற்றியும் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு சேர இருக்கக்கூடிய ட்ராமா தான் இந்த சீரீஸ் வந்துட்டுங்க. லைட்ஸ் ஆன் அப்படிங்கிற சீரீஸில் நிறைய அந்த மெயின் டாபிக்காக இது இருக்கும், நிறைய கிளைக்கதைகள் மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த லைட்ஸ் ஆன் சீரீஸில் வந்துட்டு ஹூ இஸ் த மர்டரர், அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சீரீஸ்லாம் நிறையா இருக்குது, நான் நேம் மறந்துட்டேன். ஸோ லைட்ஸ் ஆன் சீரீஸில் த லாங் நைட் அப்படிங்கிற 2020 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஹீரோ ஹீரோயின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா கேரக்டருக்கும் நான் ரொம்ப சிம்பிளாக தான் நேம் கொடுக்க போகிறேன். அப்படி நான் எந்த நேமை இந்த எபிசோட் ஒனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறனோ, எபிசோட் டூவில் ஸ்டார்டிங்லேயே அந்த நேமுக்கான பர்சனை பற்றியும் நம்ம அப்படி சொல்லிடுறேன். எப்போவுமே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிகேஷன், டிடெக்டிவ், இது எந்த ஜானர் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சில சமயங்களில் பல சமயங்களில் நான் லீனியராக கட் பண்ணி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கை கொடுக்கணும், நம்மளை கொஞ்சம் குழப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக. த லாங் நைட் சீரீஸில் அதான் பண்ணியிருக்காங்க. நான் லீனியராக அப்படிங்கிறது ரொம்ப நான் லீனியராக இருக்குது. கிட்டத்தட்ட மூணு காலகட்டத்தையும் கதை ட்ராவல் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம். ப்ரெசன்ட், ஃப்ளாஷ்பேக், ஃப்ளாஷ்பேக்குள்ள ஃப்ளாஷ்பேக், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ப்ரெசன்ட், பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். அதை ஒவ்வொரு டைமும் நான் மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி வருஷத்தை மென்ஷன் பண்ணலை. இந்த கதைக்களம் 2010 நடக்கிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ 2010 ப்ரெசன்ட்னும், அந்த 2010 பத்து வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷம் அப்படிங்கிறத பாஸ்ட்னும், அந்த 2002 கதை நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த மூணு காலகட்டத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் பாஸ்ட்னு மென்ஷன் பண்ணுறேன். அட் த சேம் டைம் இந்த மூணு காலகட்டத்தில் ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட், இந்த மூணுலேயும் வரக்கூடிய கேரக்டரை மென்ஷன் பண்ணி அவங்க பாஸ்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், யார் ப்ரெசன்ட் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். பொதுவாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கன்னு நான் சொல்லுவேன், ஆனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க. பட் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியாது. ஏன்னா இந்த சீரீஸை நான் பார்த்தப்போ ஒரு எபிசோட் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு புரியலை. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து லைட்டாக ஓட்டி விட்டு நான் அந்த எபிசோட்ஸை பார்த்ததுக்கு அப்புறமாக தான் எனக்கு கதையே புரிஞ்சுது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு கதை புரியாது. ஸோ மறுபடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு உங்கள் டைம் சேவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் தென் மற்ற ட்ராமா, ரொமான்டிக்காக இல்லை லவ் இல்லைனா ஃபேமிலி, இந்த ட்ராமாஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இடையில சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு நான் போஸ்ட் பண்ணால் கூட பெருசாக தெரியாது. மேபி உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் ஜானர் சம்மந்தப்பட்டதெல்லாம் இடையில ஒரு பிரேக் விட்டால் கூட உங்களுக்கு அப்படி ரொம்ப டென்ஷன் ஆகிடும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ, அப்படி இல்லைன்னா ரெண்டு அல்லது மூணு எபிசோட ஒரே வீடியோவை கம்பைன் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஒரு சின்ன முயற்சியாக நான் கதை சொல்கிற மாதிரி இருக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம தாத்தா பாட்டிங்களாம் கதை சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு அந்த காலத்தில் இவன் இப்படி பண்ணான்னம்மா அதனால் அவளுக்கு அப்படி ஆச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு வரும் தெரியலை. ஏன்னா எப்போவுமே நான் ஸ்டோரி சொல்கிறப்போ நம்ம சேனலை விசிட் பண்ண எல்லாருக்குமே தெரியும், வீடியோஸை பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு கேரக்டர் வர்றப்போ அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பேசுவேன். ஒரு சேஞ்சுக்கு நான் எப்படி ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராமாவை நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க பேர் அருண் செல்வன். கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கூட நான் மூணு ட்ராமா நம்ம சேனலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கான டைம் இல்லை அப்படிங்கிறதும், அது தவிர எனக்கு சில ட்ராமாவை நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கும் கொடுத்துருந்தேன். அதனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் வந்துட்டு இவங்களுக்கு சஜஷன் ட்ராமாவை பண்ணிங்க இவங்க வந்துட்டு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதுக்கான மூணு காரணம், ஒன்று உங்களோடது அந்த க்யூவில் கொஞ்சம் கடைசியாக இருந்திருக்கும், நான் அதுக்கு முன்னாடி நிறைய ட்ராமா போஸ்ட் பண்ணுறதாக நான் கமிட் ஆகியிருப்பேன் ஒன்று. ரெண்டாவது, சில சேனல்களில் அதை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அது என் எத்திக்கு எதிரானது. ஸோ நம்ம சேனல் இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதாக தான் இருக்கணும்னு நினப்பேன். மேபி என் சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமாக வேறு ஏதாவது சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணது நம்மளோட சேனலே இருக்குன்னு தான் நினப்பேன். மூணாவது, நீங்கள் சொல்லக்கூடிய ட்ராமாவை நான் போய் விசிட் பண்ணியிருப்பேன். ஒரு ரெண்டு மூணு எபிசோட் பார்க்குற சமயத்தில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிருக்கும். ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க ஆர்வம் தூண்டுனா தான், அந்த ஆர்வம் எனக்கு வந்தால் தான் அந்த ஆர்வம் குறையாமல் அந்த ஃபீலை உங்களுக்கு என்னால் கொண்டு வர வைக்க முடியும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து. அதனால்
அந்த ஆர்வம் எனக்கே வரல அப்படிங்கிறப்போ அந்த ட்ராமாவை ஆர்வமாக உங்களையும் என்னால் பார்க்க வைக்க முடியாது. ஸோ இந்த மூணு காரணமாக தான் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறை நம்ம சேனலை விசிட் பண்ணுவாங்க, வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ட்ராமாவுக்குமான செப்பரேட் பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிடிச்சி பார்த்த ட்ராமாவை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய சோஷியல் மீடியா லிங்க்கும் இன்னும் சில சேனல்ஸோட லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை போய் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். என்னை பிடிச்சிருந்து ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், அந்த சேனல்ஸ்க்கு உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. இப்போ அங்கே டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். லைட் ஆன் சீரீஸோட த லாங் நைட் அப்படிங்கிற சைனீஸ் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் ட்ராமாவை பார்க்கலாம். 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ட்ராமாவை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஸோ யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த ட்ராமாவும் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். த லாங் நைட் ட்ராமாவோட எபிசோடனோட ஃபஸ்ட்டு சீனில் கதைக்களம் 2010 நடக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஜியாங்டங் சிட்டியில் ஒருத்தர் ரொம்ப வியர்டாக கழுத்துலலாம் காயமாயிருக்கு. இந்த மனுஷன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு ஓடி ஓடிற ஒரு மாதிரியே ஒரு வெயிட்டான ட்ராலி தள்ளிட்டு போகிறாங்க. ரயில்கள் போகக்கூடிய சப்வே எழுத்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே லக்கேஜை செக் பண்ணக்கூடிய போலீஸ் எல்லாம் லக்கேஜஸ் இருக்கிறவங்க இந்த பக்கம் வாங்க, லக்கேஜஸ் இல்லாதவங்க அந்த பக்கம் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ லக்கேஜஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மிஷின் கிட்ட இவரும் போகிறாரு. போலீஸ் வந்துட்டு, சார் பேக் வைக்காமல் போகிறீங்க, உங்கள் ட்ராலியை வேங்கன்னு சொல்கிறதுக்கு இவர் நான் வைக்க மாட்டேன், நான் ஒன்று எடுத்துகிட்டு வரல, போகிறேன் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போலீஸுக்கு டவுட் வந்துடுது. அதனால் வாக்கி டாக்கியில் மற்ற போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே நபரும் இவரை கல்பிரட்டுன்னு வச்சுக்கலாங்க. ஸோ அந்த கல்பிரட்டும் பயந்து போய் தள்ளி விட்டுட்டு அங்கே ஓட பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் தான், அங்கே இருக்கிற எல்லா போலீஸும் சுற்றி வளைச்சிடுறாங்க. இதுக்கு மேலே வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் கையில் ஒரு ட்ரிகர் எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து பாம் இருக்குது, நான் ப்ரெஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அடுத்து அங்கே போலீஸ் படையே வந்துடுது. ஒரு லேடி போலீஸ் வராங்க, இவங்க டிடெக்டிவ் டீமை சேர்ந்தவங்க, இவங்களோட பேர் ரென். இவங்களுக்கு கீழே 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒருத்தரை வந்து நம்ம சப்பின்னு வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கெல்லாம் பின்னாடி நேம் வச்சுக்கலாம். ஸோ அந்த கல்பிரட் எங்கே இருக்கான், எப்படி நின்றுருக்கான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு, நான் போய் அவனை பார்த்துக்கிறேன், அவங்ககிட்ட பேசிக்கிறேன், எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரென் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த கல்பிரட் கிட்டே பேசவும் ட்ரை பண்ணுறாங்க. உன்னோட டிமாண்ட் என்னன்னு கேட்குறதுக்கு, எனக்கு ஒரு கார் மட்டும் வேணும், நான் குறிப்பிட்ட தூரம் போகிற வரைக்கும் என்னை யாருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணிங்கன்னா பாபா வெடிக்க வச்சிருவேன்னு சொல்ல. அப்படியா, ஓகே, டிமாண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கே, நீ பெருசாக கேட்பேன் நினச்சேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்க கன்னெல்லாம் கீழே வச்சுட்டு கோட் எல்லாம் கட்டுறாங்க, பாரு என் கோட்டை கூட கழட்டி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு, நான் தண்ணி குடிக்கிறது, தண்ணியில் எதுவும் இல்லை, உன் டிமாண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறப்போ நாங்கள் எதுக்கு தேவையெல்லாம் ஒரி பண்ணிக்க போகிறோம், இந்த தண்ணியை குடிங்கிறாங்க. ஸோ அவருக்கும் தண்ணி குடிக்கணும் போல தான் இருக்குது. சுற்றியில் நிறைய போலீஸ் எல்லாம் வந்துட்டு எப்படா ஷூட் பண்ணான்னு காத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களோட பயம் என்னென்னா, கையில் ட்ரிகர் இருக்குது, எங்கேயாவது நம்ம தப்பாக ஷூட் பண்ணி கரெக்டாக கையில் ஷூட் பண்ணாமல் ஷூட் பண்ணிட்டோம், நான் அந்த ட்ரிகர் அழுத்திட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் அவங்களுக்கு. ஓகே, இந்த லேடி ஒன்றுமே நம்ம டிமாண்டுக்கு ஒன்றுமே சொல்லலை, அது இல்லாமல் கன்னெல்லாம் வச்சுட்டாங்கல்ல, தண்ணி வேற வச்சுட்டு ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க, சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கல்பிரட் வந்து கரெக்டாக அந்த வாட்டர் பாட்டிலை எடுக்கிற ஒரு செகண்டில் மறைச்சு வச்சுருக்கிற கன்னை வச்சுருன்னு சுட்டுடுறாங்க கையை. அது கரெக்டாக ட்ரிகர் வச்சுருக்க கையை சுட்டதுனால ட்ரிகரும் ப்ரெஸ்ஸால் அந்த கல்பிரட்டையும் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறமாக பாம்ப் ஸ்குவாடை வர வச்சு அந்த பெட்டியில் என்ன டைப்பான பாம்பு இருக்குன்னு செக் பண்ணுங்கள், டீஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறப்ப தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு, அந்த பெட்டிக்குள்ளே பாம்பே கிடையாது, ஒரு மேல் இறந்து போன டெட் பாடி தான் இருக்குது. என்னது டெட் பாடி, அதுவும் மேலோட டெட் பாடியா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற போலீஸ் மட்டும் இல்லை, நாமளும் பேனை ஷாக்காகி பார்த்துட்ருக்கேன். இங்கிருந்து தான் எபிசோட் 1 ஸ்டார்ட் ஆகுது. த லாங் நைட், நீளமான இரவு. சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற நதிக்கிட்ட ஏதோ ஒன்றா போலீஸ்காரங்களை தேடிட்டு இருக்காங்க, பப்ளிக்கெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து கார்ல இறங்குறாரு, இவர் காமா இருக்கிறதுனால இவருக்கு காமனே பேர் வைக்கலாம். ஸோ காம் வந்து இறங்க, ஐயோ இங்க தான் ரொம்ப நேரம் தேடிட்டே இருக்கோம், இது கொஞ்சம் நதிக்கரைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால மண்ணெல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கு, எல்லாம் ஈர பதிஞ்சு போயிருக்கு. ஸோ டெட் பாடி அவன் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கான் போல இருக்கு, நாயால கூட ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்க முடியலங்கிறப்போ எனக்கு நிறைய மூங்கில்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு மூங்கிலை நல்லா சீவி அதை நிலத்தில் குத்தி குத்தி பார்க்குறாங்க. அந்த மூங்கிலோட டிப்பில் இருக்கிற மண்ணை மோந்து பார்க்குறாங்க. ஸோ ஒரு டெட் பாடி இருந்தது அப்படின்னா மண்ணோட ஸ்மெல் வராது இல்லையா, வேறு ஸ்மெல் தானே வரும், அந்த பேட் ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்குங்கிறாங்க. ஏன்னா இந்த மண் ஃபுல்லாக அந்த ஈரமான மண்ணாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவங்கள எல்லாம் பண்ணுறாங்க, இப்படியே நைட்டும் ஆகிடுது, ஆனால் கடைசியில் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது ஜஸ்ட் காமோட இன்டெலிஜென்ஸ்க்கும் அவர் எந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக கேஸஸ் சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான சின்ன எடுத்துக்காட்டு தான். ரயில்வே ஸ்டேஷனோட சப்வேல அந்த கல்பிரட்டை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்கள உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சப்பியும் இன்னொருத்தர் தான் விசாரிக்கிறாங்க, அதை எல்லாத்தையும் ரெயின் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கல்பிரட் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய கிரிமினல் லாயர், இந்த சிட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான கிரிமினல் லாயர். அப்போ இவங்களை விசாரிக்கிறப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நாம என்ன கேள்வி கேட்போம் அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியுங்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த கல்பிரட்டை ஒத்துக்கிறாங்க, ஆமா நான் தான் கொலை பண்ண, எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, அதில் அவன் என்னை தாக்க முயற்சி பண்ணா நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிறாங்க.
ஆனால் ரெண்டுக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம், இவர் எதுக்கு சவ்வே வழியாக அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறது தான். இதை கேளுன்னு சொல்லிட்டு சபி கிட்ட மைக்கில் சொல்ல அதை சபியும் கேட்குறாங்க. நான் கொலை பண்ணிட்டேன், பட் டெட் பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் அப்போது நான் ஒரு கால் டாக்ஸியை புக் பண்ணேன், கேபும் வந்துச்சு. அந்த கேப்லையும் நான் டெட் பாடியை ஏற்றிக்கிட்டு தான் நான் போனேன். ஆனால் இடையில கேப் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே இருந்தால் மாட்டிக்கும் அப்படிங்கிற பயத்தில் டெட் பாடியை அடிக்கலிருந்து எடுத்துகிட்டு நான் வேறு என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்ருக்குறப்போ சப்வேவை பார்த்து சரி இந்த சப்வே வழியாக போயிடலாம், நம்ம ட்ரெயினில் எங்கேயாவது போய் டிஸ்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் எனக்கு நல்லாவே தெரியும் சப்வேல கண்டிப்பாக செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, செக் பண்ணுவாங்க, லக்கேஜை ஸ்கேன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எப்படியாவது போயிடலான்னு பார்த்தா நான் முடியலை. போலீஸ்கிட்ட பிடிப்பட்டுட்டேன் அப்படிங்கிறப்போ போலீஸ்கிட்ட பிடிப்பட்ட சமயத்தில் கையில் ஒரு ட்ரிகர் மாதிரி வச்சுட்டு பாம்பை ஆக்டிவேட் பண்ணிடுவேன், வெடிக்க வச்சிருவேன் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஆக்சுவலாக அவர் கையில் வச்சுருந்தது இந்த டாய் காரோட ரிமோட் கண்ட்ரோல். இது எப்படி உங்ககிட்ட வந்தது, இதை வச்சுட்டு எப்படி தப்பிக்கிறதுக்கு முட்டாள்தனம் முயற்சி பண்ணீங்கன்னு சபி கேட்கறதுக்கு, ஆக்சுவலாக முன்னத்த நாள் நைட்டு நான் ரொம்ப குடிச்சிருந்தேன், அதனால் இந்த டாயோட ரிமோட் கண்ட்ரோல் எப்படி எங்கிட்ட வந்துச்சுன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல எப்படி தப்பிக்கலான்னு யோசிக்கிறப்போ போலீஸ்கிட்ட மாட்டிட்டேன், என் முகத்தையும் பார்த்துட்டாங்க. அட்லீஸ்ட் என் அதிர்ஷ்டத்தை வச்சு என் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு சின்னதாக பயம்புறுத்தினேன். அதனால லாஸ்ட் ட்ரையாக தான் அதை பண்ணேன். ஒரு வேளை பயந்துட்டு நீங்கள் விட்டுருவீங்கன்னு நினச்சேன், பட் என்னோட லக்கு நல்லா நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ இறந்து போனவருக்கும் இவருக்கும் ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இறந்து போனவர் தான் இந்த கல்பிரட்டோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க, ஏன் பண்ண மாட்டியா பண்ண மாட்டேன்னு கேட்டிருக்காங்க. பண்றடா அப்படின்னு சொன்னதுமே கழுத்தை நெறி கழுதி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கோபத்துல இவர் தான் அவரோட கழுத்துல ஒயரை போட்டு நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் இவர் சொல்ல அப்படி இந்த வீட்டுக்கும் வந்துடுறாங்க. சரி அப்படி நீ கழுத்தை போட்டு நெரிச்சு கொலை பண்ணப்போ அந்த ஒயரை எங்க போட்டேன்னாங்க, நான் ஒயரத்துக்கு பால்கனி பக்கம் வீசிட்டேங்கிறப்போ அதை போலீஸும் கண்டுபிடிச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்து அந்த ஒயர் இது எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஆட்டோப்சி பண்ண டாக்டர் கிட்ட போய் சபி பேச ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்க ரிப்போர்ட்டெல்லாம் தெளிவாக இருக்குது, இறந்து போனவனோட விரல் நகை எடுக்கலை, இந்த கல்பிரிட்டோட ரத்தமும் சதையும் இருக்குது, கொலை பண்ண டைம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அவன் கொடுத்தான் இல்லையா கேபிள் ஒயர், அந்த கேபிள் ஒயரோட அச்சு தான் இறந்து போனோட கழுத்துலையும் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறப்போ ஆமாம் சோ சிம்பிள், அப்போ அவன் தானே கல்பிரிட்டன்னு சொல்கிறதுக்கு அட்டாப்சி பண்ண டாக்டருக்கு ஒரு விஷயம் இடிக்குது. என்னமோ தெரியல எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் எனக்கு இடிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த கேபிள் ஒயரை வச்சு கல்பிரிட் இறந்து போனவரை கொலை பண்ணானோ அந்த கேபிள் ஒயரில் ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது, அதை பாரு. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி கேபிள் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டதுக்கு வேலை செய்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஏற்படாது அப்படிங்கிறப்போ இருக்கலாம், மேபி இவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறப்போ இறந்து போனவரோட போராட்டத்தில் நகம்பட்டிருக்கலாம், இல்லைன்னா இவனே நெரிக்கிற ஒரு மூர்க்கத்தனத்தில் நகப்பட்டு காயமாயிருக்கலாம், இந்த ஸ்க்ராட்ச் வந்திருக்கலாம் ஒயரில், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா டாக்டர்னு சொல்கிறதுக்கு அப்படியா லாஜிக்கான கொஸ்டின் தாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த கேஸை முடிக்கிறதுலேயே சபிக்குரியா இருக்காரு. ஆனால் ரென்னுக்கு மட்டும் ஏதோ ஒன்று இடிச்சுக்கிட்டே இருக்கு, அதனால ஜெயிலில் போயிட்டு கிரிமினலை பார்க்குறாங்க. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான கிரிமினல் லாயராக இருந்தாலும் இவர் நம்ம கல்பிரிட்டனே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இவரை பற்றின ஜாதகத்தையே ரென் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் ப்ரொஃபஸர் கம் கிரிமினல் லாயர், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பொண்ணால் காதலிச்சிங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த உறவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொன்னாமல் உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 10 வருஷமாக உங்கள் இன்ஸ்டியூட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கான். ஏன்னா இவர் படித்து முடிச்சதுக்கு அப்புறமாகங்க ஒரு லா இன்ஸ்டியூட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு கீழே நிறைய லாயர்ஸ் இவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது 1100 கேஸ் இவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க. இறந்து போனவரும் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு கேஸில் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், ஜெயிலுக்கும் போயிருப்பாங்க. ஆனால் இவரோட ஸ்டூடெண்ட் அதுவும் ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் இருந்தும் இவ்வளோ பெரிய கிரிமினல் லாயராக இருந்தும் இந்த ஸ்டூடெண்ட் இப்படி ஜெயிலுக்கு போயிட்டானே அதை ரீஅப்பீல் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீலே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எல்லாம் ரென்னுக்கு ஒரு விதமான சந்தேகத்தை கொடுக்குது. ப்ரொஃபஸர் கம் கிரிமினல் லாயர், இறந்து போனது உங்கள் ஃபேவரட் ஸ்டூடெண்ட், அவனை நீங்கள் கொலையே பண்ணியிருக்கீங்க. ஆனால் எனக்கு கிடைக்கிறது என்னென்னா, அவர் ஜெயிலுக்கு போன சமயத்தில் அந்த கேஸையே நீங்கள் அப்பீல் பண்ணலன்னு கேட்குறதுக்கு இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமா, எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை, அதை பற்றி உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கல்பிரிட் கிளம்புவாங்க. ஆக்சுவலாக கல்பிரிட் யாரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க கூட கீழே ப்ராக்டிஸ் பண்ணக்கூட ஒரு பொண்ணு தான், அந்த காதல்னால தான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த உறவை காப்பாற்றுறதுக்காக இவர் ப்ரொஃபஸராக இருந்து வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருப்பார். அதுக்கப்புறமாக தான் இந்த லா இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சபையில் நடந்த குளறுபடியெல்லாம் நியூஸ் மீடியாக்களை தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ போலீஸாக ரென் தன்னோட கடமையை செய்ய இந்த நியூஸ் எல்லாத்தையும் தண்ணிக்கேன் போடக்கூடிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் வியர்டாக கேட்டுக்கிட்டே சாப்பிட்றாங்க. என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு எந்திரிச்சு வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்பொழுதுக்கு இவர் நம்ம வியர்டு பர்சன் வச்சுக்கலாம். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அப்போது அவர் தான் குற்றவாளியான்னு கேட்கறதுக்கு ரெண்டோட மனசாட்சி உறுத்துது. இப்பொழுதுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு என்னமோ இப்போ நம்ம பிடிபட்டிருக்க கல்பிரிட் வந்து வேணுமே வந்து வாண்டா மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது, நான் அவர் ஜெயிலில் கூட போய் மீட் பண்ணி பேசினேங்கிறாங்க.
ஹையர் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமாக நாம் வந்து அந்த கல்பிரிட்டை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே உனக்கு எதாவது ஆதாரம் கிடைச்சா ஓகே, இல்லைன்னா பெருசாக போட்டு அழட்டிக்காதமா விட்டுடுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸராக காட்டுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய லேடி பேர் லேடி ரிப்போர்ட்டர் நம்ம வச்சுக்கலாம், அடுத்த நாள் அந்த கல்பிரிட்டை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, அப்போ நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் கண்டிப்பாக நம்ம போய் பார்த்து ரிப்போர்ட் எழுதலாம்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கோர்ட்லேயும் கல்பிரிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வக்கீல் எல்லாம் வாதாடி முடிச்சதுக்கப்புறமாக ஜட்ஜ் கேட்குறாங்க, இதை பாருப்பா ஏதாவது சொல்லு, குற்றத்தை ஒத்துக்கிறியா இல்லையா ஏதாவது சொல்லு அப்படிங்கிறப்ப ஒன்றுமே சொல்லாமல் இருக்கமா இருக்கார கல்பிரிட். சரி தீர்ப்பு கொடுத்துடலான்னு போகிறப்போ, இதை பாருங்கள் நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு இப்போ தான் அந்த மனுஷனே எந்திரிக்கிறாரு. இறந்து போனோட குடும்பத்துக்காக நான் வந்து வருத்தப்படுறேன், அனுதா அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன், ஆனால் இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை, எல்லாம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்துருச்சு, என்னை ஏன் இப்படி அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுருக்காங்கன்னு தெரியல, நான் ஏன் கொலைகாரன் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல, ஏன்னா கொலை நடந்த அன்னைக்கு நான் ஊர்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது அங்கே மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திடுது. இப்படி இந்த கல்பிரிட் சொன்னதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சீஃப் ஒருத்தர் கூப்பிட்டு பாரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவன் என்ன தான் பண்ணிட்டுருக்கான், உண்மையில் அவன் குற்றவாளி இல்லையா அப்படின்னு கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. அதுக்காக காமையும் உங்கள் டீமில் வச்சுக்கோங்க சஜஸ்ட் பண்ண. அங்கே காம் கொற்ற மலையில் தன் பையனோட கலரையை போய் பார்த்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ காமுக்கு ஒரு பையன் இருக்குது, ஆனால் இறந்து போயிட்டாங்க, 9 வயசுலேயே இறந்து போயிருக்காங்க. அடுத்து சீஃபோட முடிவை தட்ட முடியாமல் காமை பார்க்கறதுக்காக இவர் வராருங்க. இவரை நாம் இப்பொழுதுக்கு ஹெட்டுன்னு வச்சுக்கலாம், இந்த ஃபார்ம் பண்ண போகிற டீமோட ஹெட் இவர் தான், ஸோ ஹெட்டுன்னு வச்சுக்கலாம். ஹெட் வந்து காமை பார்த்து பேச காமுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தாலும் டிமாண்ட் வைக்கிறாங்க, நான் உங்ககிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறேன் அதை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, மின்னோட விஷயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸை சால்வ் பண்ண ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஹெட்டும் ஓகேப்பா கண்டிப்பாக நான் மின்ன பற்றி விசாரிக்கிறேன், இந்த கேஸை சால்வ் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ காமும் ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் ரென்னோட டீம் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸில் செமையாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இது யார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், பட் இருந்தாலும் தன்னோட கொலிக்கிட்டையில் கேட்குறதுக்கு நம்ம ஹெட்டு தான் வர வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இனிமேல் இவரும் நம்ம கூட ஒர்க் பண்ண போகிறார் அப்படிங்கிறப்போ அங்கே வந்த ஹெட்டு எந்திரிட்ட என்ன தூங்கிட்டு இருக்கவா எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. பட் நம்ம காமத்து டிஃப்ரெண்டாச்சே, அவர் பாட்டுக்கு ஹாய் ஹலோன்னு கூட சொல்லாமல் அங்கே இருக்கிற ஜூஸ் எடுத்து குடிக்க, அங்கே பக்கத்தில் இருக்கிற போர்டில் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிற கல்பிரிட்டை வச்சுட்டு ஃபோட்டோ வச்சு எடுத்து வாங்கிலிங்களோ, ஸோ அதெல்லாம் எழுதியிருக்காங்க. இவன் ஏன் பண்ணான் அப்படின்னு அதை வந்து ஒரு மாதிரி காம்பாக்குறதோட அடுத்து நான் மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காம் போயிட்டு கல்பிரிட்டை விசாரிக்க உட்காடுறாங்க. கல்பிரிட்டுக்கு காம நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க, ஸ்னோமேன் மர்டர் கேஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப குழப்பகரமான கிரிட்டிக்கலான கேஸை சால்வ் பண்ண வராமா காம், ஸோ எனக்கு நல்லாவே உங்களை பற்றி தெரியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பிடிபட்டிருக்க கல்பிரிட் ஃபேமஸான கிரிமினல் லாயர், இந்த சிட்டியில் ஃபேமஸ் ஆனவங்க அப்படிங்கிறதும் காமுக்கு தெரியும். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் காம், ஏன்னா நீங்கள் வந்ததுனால கண்டிப்பாக உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவீங்க, நான் நல்லவன் நான் நிரபராதி அப்படின்னு நீங்கள் தீர்ப்பு கொடுத்துருவீங்க வாங்கி கொடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, காமெல்லாம் அதெல்லாத்தையும் கண்டுக்கிறது கிடையாது. கல்பிரிட்டை பார்த்துட்டு உங்க கண்ணாடி நல்லா இருக்கே எவ்வளோ வேலை அப்படின்னு கேட்குறதுக்கு, அது என் ஒய்ஃப் தான் வாங்கி கொடுத்தா எனக்கு ரேட்டெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வெளியிருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கவங்கெல்லாம் இவன் ரொம்ப டிஃப்ரெண்டானவன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான்னு சொல்கிறார் ஹெட்டு. நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்கன்னா பவருக்கு போட்டிருப்பீங்க, அப்போது ஒவ்வொரு கண்ணுக்கும் என்ன பவர் அப்படின்னு கேட்குறதுக்கு அது எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறது ஓகே, ஆனால் நீங்கள் சப்வேல பிடிப்பட்டப்போவோ இல்லை லாக்அப்பில் இருந்தப்போவோ அப்போல்லாம் உங்ககிட்ட ஸ்பெக்ஸ் இல்லை, ஒன்ஸ் நீங்கள் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமாக தான் உங்ககிட்ட ஸ்பெக்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறப்போ, இதுவரைக்கும் இந்த அளவுக்கு மைன்யூட்டாக யாருமே கல்பிரிட்டை நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு இவரும் விளக்கம் கொடுக்குறாங்க. இல்லை ஜெயிலுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் ஸ்பெக்ஸ் இந்த மாதிரி பொருட்களுக்கு அனுமதி கிடையாது, நான் பர்டிகுலராக பெர்மிஷன் வாங்கணும் அதனால ஸ்பெக்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஓகே, ஜெயிலுக்குள்ளே பெர்மிஷன் வாங்க டைம் ஆச்சு அதனால் கோர்ட்டில் போட்டிருந்தீங்க, ஆனால் சப்வேலையும் உங்ககிட்ட ஸ்பெக்ஸ் இல்லையே அப்படிங்கிறாங்க. மேபி பதட்டத்தில் கீழே விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறப்போ வேலட், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஃபேமஸான கிரிமினல் லாயர் உங்கள் ஸ்டூடெண்ட்டே கொலை பண்ணியிருக்கீங்க, அது ஏன் கேட்குறப்போ இதை பாருங்கள் 10 வருஷமாக நான் கிரிமினல் லாயராக இருந்திருக்கேன், நான் யாரையும் கொலை பண்ணலை, நேற்று அன்னைக்கு நான் அப்படி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் நான் பயந்து போயிட்டேன், அதுக்கான காரணம் நம்மளை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, அதனால் கோர்ட்டில் நான் போய் ஜட்ஜ் கிட்டே பேசுகிற வரைக்கும் அந்த டைமை நான் எடுத்துக்கிட்டேன், அதனால தான் நான் கொலை குற்றத்தை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேன், அதுக்கான டைமும் கிடச்சிது, உண்மையில் என் ஸ்டூடெண்ட்டை நான் கொலை பண்ணவே கிடையாது, என் வீட்டு கூட அந்த டெட் பாடி இருந்தது, அதை டிஸ்போஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறேங்கிறாங்க. சரி டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணவர் எதுக்காக சப்வே வழி எடுத்துகிட்டு போகணும், இவர் கொலை பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு போலீஸுக்கு தான் கால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்குறதுக்கு, நான் தான் சொன்னேன் இல்லையா நான் பயந்துட்டேன் எல்லாரும் என்ன ஃப்ரேம் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டேன் அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஓகே, அப்போது அங்கே போலீஸ் உங்களை பிடிப்பட்ட உடனே எதுக்கு பாம்பன் வச்சு எல்லாம் வந்து கிரியேட் பண்ணீங்க, எல்லாரோட அட்டென்ஷனையும் உங்களை பார்க்க வச்சிங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை நானே கொலை பண்ணலை, எப்படியாவது இந்த டெட் பாடி மறைச்சிடலாம் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன லக்கில் ட்ரை பண்ணி பார்த்தேங்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே கன்வின்சிங்காக இல்லை, சரி நீங்கள் கொலை பண்ணலன்னே வச்சுக்கலாம், ஆனால் இறந்து போனவனோட விரலோட நகை இடுக்கில் உங்கள் ரத்தமும் சதைகளும் இருந்தது, அது எப்படிங்கிறப்போ இல்லை நானும் சண்டை போட்டோம் அந்த டைமில் மேபி ஆயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஒரு நாள் ஃபுல்லாகவும் அவன் கையை கழுவாமல் இருந்திருப்பான்,
ஒருவேளை உங்க கூட சண்டை போட்டு உங்கள் பிளட் அண்ட் ஸ்கின் நம்ம கையில் இருந்திருந்தாலும் அதை கழுவாமையும் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தாலும் இந்த அமௌண்ட்டில் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். மேபி சின்ன அமௌண்ட்டில் தான் அந்த பிளட் அண்டு டெட் ஸ்கின்ஸ் இருந்திருக்கும். ஆனால் இது நகை ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறப்போ மேபி இப்படி இருக்கலாம்ல. நானும் அவனும் சண்டை போட்டதுக்கு அப்புறமாக அவனை எனக்கு கிட்னாப் பண்ணியிருந்திருக்கலாம், அப்போ அவனால் கை கழுவ முடியாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிறப்போ வா சூப்பர். இந்த வகையிலையும் நான் யோசிக்கிறேன், தப்பு சொல்லிட முடியாது. நீங்கள் ஒரு ஃபேமஸான கிரிமினல் லாயர், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு காம் போய் உட்காடுறாரு. காமுக்கு தெரியுது ஏதோ ஒன்று இவர் மறைக்கிறாரு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ சொன்னது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்கியூஸ் தான் அப்படிங்கிறதும் தெரியுது. ஆனால் இப்போ தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த கல்ப்ரேட் கொடுக்குறாங்க. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நீங்கள் இந்த கேஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னிலிருந்து 24 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க, கண்டிப்பாக அது உங்களால் முடியும். உங்களை பார்த்தோன்னே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு, உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்கிறப்போ காமுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலை. என்ன பேசுகிறாரு, 24 நாள் கெடு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக காம் மட்டும் இல்லை நாமளும் பார்த்துட்ருக்கிறதோட எங்கள் எபிசோடு முடியுதுங்க. கண்டிப்பாக அடுத்த எபிசோடு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா லென்த்தாக போயிடும், ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பர்சனலாக உங்ககிட்ட நிறைய பேசிட்டேன். அதனால் இதோட எபிசோட் ஒன்றை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் 2 அல்லது 3 எபிசோட நான் கமெண்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.